திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் பகுதிக்கு உட்பட்ட இடையம் நகரை சேர்ந்த 53 நாடோடி பழங்குடியின மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து நாடோடி பழங்குடியின மக்கள் நன்றி தெரிவித்தனர். அப்போது அங்கு வந்திருந்த 10ஆம் வகுப்பு மாணவி மெய்விழி என்பவர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனிடம் தானும் படித்து மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்பது தனது விருப்பம் என தெரிவித்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தனது இருக்கையில் இருந்து எழுந்து மாணவியை தனது இருக்கையில் அமர வைத்து அழகு பார்த்தார். இதில் நெகிழ்ந்து போன மாணவி அங்கேயே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். இந்த சம்பவம் அங்கிருந்த அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.